வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காசி விஸ்வநாதர் கோவிலில் இளையராஜா அவர்கள் இன்று இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளார். குமரி மாவட்டத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. மின் மானியம் பெற மின் இணைப்பெண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும்படி வற்புறுத்த கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கின் தீர்ப்பை டிசம்பர் 19 தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கிருஷ்ணகிரியில் மத்திய அரசு பணி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் தொடங்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 5G சேவைகள் தொடங்கப்பட்ட 50 நகரங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் இணையதளம் மூலம் மட்டுமே வரி வசூல் நடைபெறும் என ஊரக வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது. ஆவின் பாலகங்களில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு இனிப்புகள் மற்றும் கேக் வகைகளை அமைச்சர் நாசர் அவர்கள் அறிமுகம் செய்துள்ளார். இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் மாணவிகள் சேர்க்கை 2021-22 ஆண்டில் 20% அதிகரித்துள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் எழுத படிக்க தெரியாத 15 வயதிற்கு மேற்பட்ட 15,290 பேருக்கு எழுத படிக்க கற்றுத்தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெற்று வரும் விவசாயிகளுக்கு 13வது தவணைத் தொகை ஜனவரி மாதத்தில் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சியில் சேர நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் 4 அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவை ஐ பெரியசாமி அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பதவியேற்ற பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் இனி திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தலைமை செயலக பணி குரூப் 5A அடங்கிய உதவி பிரிவு அலுவலர் உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு வருகின்ற டிசம்பர் 18 தேதி நடைபெற உள்ளது. இந்திய ஒற்றுமை பயணத்தை 100வது நாள் கொண்டாட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக டிசம்பர் 16 தேதி ஜெய்ப்பூரில் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 281 மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க உள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 14 தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் பணி நியமனங்களில் மட்டுமே கலப்பு மனம் புரிந்தோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும், TNPSC மூலம் தேர்வாகும் பணிகளில் கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு முன்னுரிமை இல்லை என தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் மத்திய அரசின் பரிசீலனையில் இல்லை என மாநிலங்களவையில் மாநிலங்களுக்கான மத்திய நிதித்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்தை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 2023 ஆண்டின் பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிதாக எடுக்கப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் வடிவில் எடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு பிரிவில் புதிதாக 9 பெண் கமாண்டோக்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியில் 1,85,00,000 ரூபாய் திட்டப்பணிகளை மேற்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2022-23 ஆண்டிற்கான சுய உதவிக்குழுக்களின் உற்பத்தி பொருட்களின் விற்பனை கண்காட்சிக்கு முன்பதிவு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 40,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.